அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு எதை குறித்ததுன்னா, தொழிலாளர் நல வாரியத்தில் உறுப்பினராக எப்படி சேரலாம், யார் யார் சேரலாம், அந்த டீட்டெயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்க போகிற வெப்சைட் வந்து ஒரு மாவட்டத்தினுடைய வெப்சைட்டில் அந்த டீட்டெயிலாக அதில் போட்டிருக்காங்க. அதை எப்படி எதில் கொடுத்துருக்காங்க அதை தான் தெளிவாக பார்க்க போகிறோம். நான் டாக்குமெண்ட் எதுவும் கூகுளில் தேடலை, கவர்மெண்ட் வெப்சைட்டில் உள்ள டீட்டெயில் தான் உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி சின்ன இன்ட்ரோ கொடுத்துருதேன் என்னுடைய வீடியோக்குள்ள. கடந்த நாட்களில் இந்த கிராம சபை மே ஒன்று நடக்க இருக்கிறது கேன்சல் ஆகும் நினைக்கிறேன். கொரோனா லாக்டவுன் இருந்ததுனால நிறைய வீடியோக்கள் என்னுடைய சேனலில் தொடர்ந்து பதிவிட்டிருந்தேன். அதில் அதிக வியூ அதிக பேர் பார்த்த ஒரு தகவல் வந்து, தொழிலாளர் நல உறுப்பினர்களுக்கு 1000 ரூபாய் வரலையா, இதை செய்யுங்கன்னு சொல்லி போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து என்னோட சேனல்லே அதிக பேர் இந்த வீடியோ தான் அதிக பேர் பார்த்துருக்காங்க. இதில் கமெண்ட் நிறைய பேர் என்ன கொடுத்தாங்கன்னா, இதில் எப்படி உறுப்பினராக சேரலாம், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத கமெண்ட் தொடர்ந்து பண்ணனால இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ இயர்லியராக உங்களுக்கு முன்கூட்டியே வரனா ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி சேர்ந்துக்கிடுங்க. ஓகே, திருவாரூர் NIC.IN அதாவது திருவாரூர் மாவட்டத்துக்கான கவர்மெண்ட் வெப்சைட் இது. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம அந்த டீட்டெயிலை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். இதோட லிங்க் வந்து என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கூகுளில் போய் நீங்கள் இதை டைப் பண்ணால் போதும், இல்லை என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இது ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது. இங்கிலீஷில் நம்ம ஷோ பண்ணால் நிறைய பேர் புரியாது, தமிழ்லேருந்தால் கண்டிப்பாக ஈஸியாக புரியுங்கிறதுனால பேஜை தமிழுக்கு நான் மாற்றிக்கிட்டேன். ரைட் சைட் கார்னரில் தமிழ் லாங்குவேஜ் கிளிக் பண்ணுங்கள், ஒரு பாப்அப் உங்களுக்கு வரும், அதை ஓகே கிளிக் பண்ணுங்கள். லோடு ஆயிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அரசு துறைகளில் ஒரு துறை வந்து தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு துறை. அதுக்கு உள்ளதான் நம்ம பார்க்க போகிற டீட்டெயிலை போய் பார்க்க போகிறோம். தொழிலாளர் நல வாரியத்துக்கு இப்போ 1000 ரூபாய் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் ரினியூவல் பண்ணாமல் இருந்தாங்க, இப்படி பண்ணுங்கள் ப்ரொசீஜர்லாம் நம்ம கைட் பண்ணிட்டுருக்கோம். ஆனால் நிறைய பேர் கிட்ட ஒரு விஷயம் வந்து, உறுப்பினராக எப்படி சேரலாம் அப்படிங்கிறத கேட்டாங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இதில் சேர்றதுக்கு இதை தான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். யாரெல்லாம் சேரலான்னா, 17 நல வாரியங்கள் இருக்குது. அந்த நல வாரியங்களில் இருக்கு ஒரு அதுக்கு கீழே வரக்கூடியவங்க சேரலாம். என்னென்ன தொழில் பண்ணுறவங்க பண்ணலாம் அதுவும் அதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நம்ம அந்த என்னென்ன நல வாரியம் என்னென்ன தொழில் பண்ணுறத பார்ப்போம். முதல்ல வந்து எப்படி உறுப்பினராக சேரணும் அதை மட்டும் முதல்ல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், விண்ணப்பத்தாரர் வந்து 18 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும், இவங்க மட்டும்தான் சேர முடியும். ரெண்டாவது பாயிண்ட், தொழிலாளர் தனது புகைப்படம் ஒன்றை விண்ணப்பத்தில் ஒட்டி மற்றொரு புகைப்படத்தை ஒரு உரையில் அதாவது ஒரு கவருக்குள்ளே வைத்து விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தொழிலாளர் உதவி ஆணையர் சமூக பாதுகாப்பு திட்டம் அதாவது மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்தில் ஒன்று கொடுக்கணும். இதுக்குன்னு ஆன்லைன் வெப்சைட் தேடி பார்த்தேன், கிடைக்கல. அது கிடைக்கும் பட்சத்தில் ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ பதிவு பண்ணுறேன். தற்போதைக்கு உங்கள் மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய தொழிலாளர் நல வாரிய ஆஃபீஸில் போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி இந்த டீட்டெயிலாம் நீங்கள் கொடுக்கணும், அதான் ப்ரொசீஜர். பதிவு பண்ணுறதுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. பதிவு விண்ணப்பத்தில் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டுள்ளவர் என்பதற்கு சான்று கொடுக்கணும். அதை நீங்கள் என்ன ஜாப் தான் வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று, அதாவது வந்து ஜாமீன், அது உறுதிப்படுத்தணும். நீங்கள் தொழில் பண்ணுறத அது சம்மந்தப்பட்டவங்க உறுதிப்படுத்தி உங்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு வந்து பதிவுப்பட்ட ஒப்பந்ததாரர் அதாவது நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் கீழே வேலை பார்க்குறீங்கன்னா அவர் வந்து சொல்லலாம், இவர் இந்த ஜாப் வேலை பார்க்கறேன்னு சொல்லி நான் வந்து இவங்களுக்கு உறுதி கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு அவங்க லெட்டர் பண்ணி அதில் ஒன்று ஒரு இதில் கொடுக்கணும் ப்ரொசீஜர். ஓகே, அடுத்தது வந்து கட்டுமான தொழில் ஈடுபடும் அரசு அமைப்புகள் அல்லது நிறுவனங்கள் அவங்க கொடுக்கலாம். கிராம நிர்வாக அலுவலர் இல்லை அவங்க விஏஓ கொடுக்கலாம், இல்லை அல்லது தொழிலாளர் உதவி ஆய்வாளர் அல்லது உதவி இயக்குனர் அல்லது தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார உடலமைப்பு தொழிலாளர் வாரியம் அவங்க அதில் இருக்கிறவங்க கொடுக்கலாம். ஓகே, இப்போ அடுத்த இது என்னென்னா, பதிவு விண்ணப்பத்தில் தொழிலாளர் செய்யும் வேலை குறித்த பணி சான்றினை தொழிற்சங்கம் வழங்கியிருந்தால் தொழிற்சங்க பதிவு எண் மற்றும் முகவரின் கூடிய முத்திரை இடம் வச்சிருக்க வேண்டும், முத்திரை இருக்கணும், இது நோட் பண்ணிடுங்க. அடுத்தது, வயது இருப்பிடம் தொடர்பாக கீழ்கண்ட ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றினை சான்றப்ப மீட்ட நாங்களே அட்ரஸ்டட் காப்பி கொடுக்கணும். இதில் ஏதாவது ஒன்று கொடுத்தா போதும்னு போட்டிருக்காங்க. பிறப்பு இறப்பு சான்று இல்லைனா பள்ளி அல்லது கல்லூரி சான்று இல்லைனா லைசன்ஸ் வாகன ஓட்டுநரின் உரிமையாளர்கள் இல்லது தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டை சான்றப்ப மீட்ட குடும்ப அடையாள அட்டை கொடுக்கணும். உங்கள் ஆதார் கார்டு
இணைச்சே கொடுத்துருங்க. கொடுக்கும்போதே அது இப்போ எல்லாமே பேங்க் பேஸ்டு ஆதார் நேம் மெர்ச் பண்ணி அக்கௌண்ட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுனால அமௌண்ட்டு கொடுக்கறதுனால அது கண்டிப்பாக இருந்தால் அதோடு இணைத்து கொடுத்துருங்க. அரசு மருத்துவரிடமிருந்து சிவில் சர்ஜன் தரத்துக்கு குறையாததுடன் பெறப்பட்ட வயது குறித்த சான்று அவங்ககிட்ட வந்து வாங்கலாம்னு கொடுத்துருக்காங்க. தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி கணக்கு இவ்வளோ ஆவணங்களை இணைச்சி அந்த கவருக்குள்ள வச்சு ஒரு ஃபோட்டோவை மட்டி அடிஷ்னல் ஒரு ஃபோட்டோ கொடுத்து கொடுத்துடணும். அதுக்கு உங்களுக்கு ஒரு ஒப்புதல் சீட்டு கொடுப்பாங்க, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் டாக்குமெண்ட் ப்ரொசீஜர். இப்போ யாரெல்லாம் இதில் பதிவு பண்ணலாம், என்ன தொழில் பண்ணுறவங்க பதிவு பண்ணலாம், அதை பார்க்க போகிறோம். விருப்பம் உள்ளவங்க ரெண்டாவது பாட்டு பாருங்கள். 17 நல வாரியங்களில் இருக்கிறவங்க பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம், 2 தமிழ்நாடு உடலிழப்பு தொழிலாளர் நலவாரியம், 3 அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் நலவாரியம், 4 சலவை தொழிலாளர்கள் நலவாரியம், முடி திருத்துவோர் நலவாரியம், தையல் தொழிலாளர்கள் நலவாரியம், கைவினை தொழிலாளர்கள் நலவாரியம், பனைமர தொழிலாளர்கள் நலவாரியம், கைத்தறி மற்றும் கைத்தறிப்பட்டு நெய்யும் தொழிலாளர்கள் நலவாரியம், ஓவியர் நலவாரியம், பொற்கொள்ளர் நலவாரியம், பொற்கொள்ளர் நலவாரியம், மண்பாண்ட தொழிலாளர்கள் நலவாரியம், வீட்டு பணியாளர்கள் நலவாரியம், விசைத்தறி நெசவாளர்கள் நலவாரியம், பாதையோர வணிகர்கள் மற்றும் கடைகள் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்கள் நலவாரியம், தமிழ்நாடு சமையல் தொழிலாளர்கள் நலவாரியம். இந்த 17 நலவாரியங்களில் உள்ளவங்க அதில் பதிவு பண்ணலாம். ஓகே, அப்புறம் இதில் என்னென்ன தொழில்கள், அதாவது இவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இதை டிசைன் பண்ணிக்கோங்க, இந்த தொழில் உள்ளவங்க அதில் பண்ணலான்ட்டு. கல் உடைப்பவர் இல்லைனா கல்வெட்டுவர், கல்பொடி செய்வர், கொத்தனார் இல்லைனா செங்கல் அடுக்குபவர், தச்சர் இல்லைனா பெயிண்டர் அல்லது வர்ணீஸ் பூசுவர், கம்பி வளைப்பவர் உட்பட ஃபிட்டர், சாலை குழாய் பதிப்பு பணியாளர், எலக்ட்ரிஷியன், மெக்கானிக், கிணறு தோண்டுபவர், வெல்டர், தலைமை கூலியால் கூலியால் தெளிப்பவர் மற்றும் கலப்பவர், மரம் அல்லது கல் அடைப்பவர், கிணற்றில் தூறு எடுப்பவர், செம்மட்டியால் குறை வைப்பவர், மேஸ்திரி, கருமான், கொல்லன், மரம் அறுப்பவர், சந்துகள் அடைத்து நீர் உட்புகாமல் செய்பவர், காங்கிரீட் மிக்சர் ஆப்ரேட்டர் உட்பட கலப்பவர், பம்ப் ஆப்ரேட்டர், மிக்சர் டிரைவர், ரோலர் டிரைவர், கனரக இயந்திர கட்டுமான பணியில் ஈடுபட்டுள்ள கலாசிஸ் மற்றும் சுரங்க பணியாளர், காவலாளி, மொசைக் பாலி செய்பவர், சுரங்க வழி தோண்டுபவர், பாறை உடைப்பவர், குவாரி வேலையால், செலவைக்கல் கடப்பாக்கல் வேலையால், சாலை பணியாளர், கட்டுமான பணி தொடர்பான மண் வேலை செய்பவர், சுண்ணாம்பு பதப்படுத்துபவர், கடல் அரிப்பு தடுப்பு பணியில் ஈடுபடும் வேலையாட்கள், அணை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு, பாலங்கள், சாலை அல்லது கட்டுமான பணிகளில் உள்ளபடியாக ஈடுபட்டுள்ள மற்ற வகையான தொழிலாளர்கள், அணைகள் கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு பாலங்கள் அதில் உள்ளவங்க, தொழிற்சாலை சட்டத்தின் கீழ் வராத செங்கல் சூளை தொழிலாளர்கள், பந்தல் கட்டுமானம், தீயணைப்பு கருவிகளை பொருத்துதல் மற்றும் பழுதுபார்த்தல், குளிரூட்டுதல், சூடுபடுத்துதல் கருவிகளை பொருத்துதல் மற்றும் பழுதுபார்த்தல், மின் தூக்கி மின்படி பொருத்துதல், பாதுகாப்பு கதவுகள் மற்றும் கருவிகள் பொருத்துதல், இரும்பு மற்றும் உலோக கிராதி ஜன்னல் கதவுகள் புனைத்து கட்டுதல் மற்றும் பொருத்துதல், நீரெடுக்கும் கட்டமைப்பு தொடர்பான கட்டுமானம், கார்ஃபெட்டிங், பொய்க்குறை விளக்கு அமைத்தல், மேற்பூசுதல் தொடர்பான உள் அலங்காரம், கண்ணாடி வெட்டுதல், இழைத்தல், கண்ணாடி பேனல்கள் பொருத்துதல், சோலார் பேனல் போன்ற மின்மிகை சாதனங்கள் பொருத்தல், சமையல் கூடம் போன்ற இடங்களில் நவீன அறைகள் அமைத்தல், முள் புனைத்து அமைக்கப்பட்ட காங்கிரீட் பொருட்கள் பொருத்துதல், கோல் மைதானம், நீச்சல் குளம் உட்பட்ட விளையாட்டு மற்றும் பழுதுபோக்கு அரங்குகளை கட்டுதல், கல்பெயர் பலகை, தெரு அறைக்கலன்கள், பேருந்து நிலக்குறை, பனிமுனைகள் நிறுத்தங்கள், அறிவிப்புக்குறி போன்ற கட்டுமானம் மற்றும் நிறுத்துதல், ரோட்டரி மற்றும் செயற்கை நீரூட்டு போன்ற கட்டுமானம், பொது பூங்கா நடைபாதை போன்ற கட்டுமானம். இப்படி ஒரு இவ்வளோ தொழில் பண்ணுறாங்க, அதில் ஒரு நேரம் சேர முடியும். இதில் ரெண்டாவது நல்ல வாரியம், அதாவது தமிழ்நாடு உடல் உழைப்பு நல்ல தொழிலாளர்கள் நல்ல வாரியம், அது குறித்து கூடுதலாக கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்குறாங்க. என்னென்னா, தமிழ்நாடு உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நல்ல வாரியம் வந்து 1999 அரசால் ஏற்படுத்தப்பட்டது. இவ்வாரியங்கள் மூலம் நலத்திட்டங்களில் பட்டியலிடப்பட்ட தொழில் இனங்கள் ஆகிய 60 வகையான தொழில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அது 54 இதாக வந்து இதை ஒரு 60 இதாக கொடுத்துருக்காங்க என்னலான்ட்டு. சுமை இறக்குதல் இதை ஃபுல்லாக நான் ரீட் பண்ண விரும்பலை, இதை வந்து என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதும். இப்போ இதில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த தொழில் பண்ணுறவங்கெல்லாம் நீங்களும் அதில் பதிவு பெற்று அதுக்கான பெனிஃபிஷியை இதை பார்த்துக்கலாம். இது வாரியங்கள் பதிவு செய்யறதுக்கான தகுதிகள் வழிமுறைகள் இதை லைட்டாக உங்களுக்கு ஷோ பண்ணியிருந்தேன். இது ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரோஜனமாக இருந்தால் கண்டிப்பாக இதில் ஒரு கமெண்ட் ரைட் பண்ணிவிட்டு எப்படி புரோஜனமாக இருந்துங்கிறது எனக்கு சொல்லுங்கள். அடுத்த என்ன வீடியோ பதிவு பண்ணலாம் அதுவும் கூறுங்க. உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப்
ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.